அரண்மனை 3 இப்போ உங்க ஜிஃபை ஆப்ல பாருங்க. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். வணக்கம், லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணக்கருங்கிலே சாங்கில் நானும் அமீரன் எல்லாம் ஆடுவோம். அப்படி ஆடுற ஒரு சீன்லாம் இருக்கும். அந்த படம் பார்த்தோம்னா நம்மளை சீராக பார்த்துட்டு வந்தோம். இதை நான் இப்படி எடுப்பேன், இப்படி கவுத்தி போட்டு எடுப்பேன், இப்படி நேரம் நின்று எடுப்பேன். சம்போ சிவ சம்போ சாங் பொறுத்த வரைக்கும் நமக்கே அது வெறி வந்துடும். நிஜமாக அடிக்கிறதா சிக்கிரமெல்லாம் அடிக்கிறது. ஏன்னா அதை நீ டைட்டில் வைக்க போறியா? என்ன பண்ணல கேட்குறேன். ஓகலை காதலில் அப்படின்னு சொல்லி லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ என் கூட ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருடைய ராஜவம்சம் திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. சசிகுமார் சார் அவர்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து பாலா சார் கிட்டேருந்து தான் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் இந்த வாய்ப்பு கிடைச்ச ஒரு மொமெண்ட் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ஏன்னா அந்த தேடல் தான் ஒரு 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 இது இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி அமைஞ்சது சார், அந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எப்படி கிடைச்சது பாலா சார் கிட்ட? ஏன்னா அது அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் இல்லையா, சேது அப்படின்றது. ஸோ அந்த வாய்ப்பு பற்றி, அந்த சேது ப்ரொடியூசர் கந்தசாமி இருக்கல், அவர் வந்து எங்கள் சித்தப்பா. ஸோ அவர் ப்ரொடியூசர், அதனால அப்போ நான் சினிமாவில் இருக்க அவர் படம் எடுக்க போகிறான்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி பாலா சார் தான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் அசிஸ்டண்ட்டாக சேர்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அவர் சித்தப்பானால நான் பாலா சார்கிட்ட சேர்ந்தேன். அப்படி தான் எனக்கு அமைஞ்சது. ஓகே சார். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு படமே வந்து அவருக்கும் சரி, விக்ரம் சாருக்கும் சரி, அந்த சேது மொத்த க்ரூவுக்குமே சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாவே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த ரிலீஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம்னா என்ன சார்? ஏன்னா சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக அவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பிரிண்டெல்லாம் அத்தனை ஷோ வந்து போட்டிருக்கோம். அந்த பிரிண்ட்டை நான் வந்து ஆட்டோவில் வச்சு நான் தான் கொண்டு போய் இறக்கி அது இது பண்ணுறது. ஷோ முடிஞ்சோடனே கலெக்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரொடியூசரோட சொந்தனால நான் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் இந்த ரிலீஸ் போடுற வரைக்கும் நம்ம இருந்தாகணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ வந்து அப்போ அது ரொம்ப நாளாக இப்போ யாராவது படம் பார்க்கணும்னா ப்ரிண்ட்டை ஆட்டோவில் ஏற்றி வச்சுட்டு போய் ஷோ முடிச்சுட்டு இது பண்ணும். அது பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் யாராவது பார்க்கணுன்றாங்க. அப்படி நிறைய ஷோ போட்டோம். அப்போ ஆட்டோவில் வச்சு ஏற்றிட்டு போகிறது நம்ம தான் எடுத்துகிட்டு போய் பார்த்த பிறகு ஏற்றி கொண்டு அந்த பிரிண்ட் அப்படியே இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்தது. பட் அந்த டைம்ல அந்த ரிலீஸ்க்காக கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பணம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். விக்ரம் சார்லாம் எங்களோட வந்து தேட்டரில் வந்து பார்த்தது, வெளியில் அதுவும் கிருஷ்ணமணி தேட்டரில் ஷோ போனது, அதில் தான் அங்கே தான் நின்று பார்த்தோம். பயங்கரம் அதுக்கப்புறம் டாக் வந்து 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 மொதல் அப்படி போவாங்க, அந்த கிருஷ்ணன் வாங்க வெளில வந்து படம் பாருங்க அப்படிலாம் சொன்னோம். ஓகே, சொல்லியிருக்கோம். அப்போ படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தது, எல்லாருக்கும் அது பிடிச்சது. என்ன நாங்கள் பார்த்து ஃபீல் பண்ணுமோ அதே ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் எல்லாமே. ஸோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கேன், டக்கு டக்கு டக்குன்னு அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஒரு சில ஆன்சர்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஆசை சார். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆன்ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வந்து நாங்கள் சர்ச் பண்ண வரைக்கும் சேதுவில் ஒரு கேமியோ பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். அதுதானா சார் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்? அது எந்த சீன் முதல்ல பண்ண போறேன், வேற எதுலயே பண்ண போறேன், அதுதான் அசிஸ்டண்டா வர்க் பண்ணேன். ஓகே, எந்த சீனில் வருவீங்க அப்படின்னு சொல்லி? கானக்கருங்கிலே சாங்கில் நானும் அமீரன் எல்லாம் ஆடுவோம். அப்படி ஆடுற ஒரு சீன்லாம் இருக்கு. அந்த சுத்தி அது அப்போ வந்து என்னன்னா, எல்லாருமே இப்போ பக்கத்தில் அங்கே புதுசாக அவங்க ஆடுறவங்கலாம் வந்து விக்ரம் சாரை டிஸ்டர்ப் பண்ணோன்னே இப்போ அஸ்டண்டர் நாங்கள் சுற்றி ஆனால் ஆடணும் அந்த இது பண்ணணும் போது அந்த மலை சீன், மலை வந்தோடனே நான் அமீரன்னு எல்லாம் ஆடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீனில் வருவோம். முதல்ல இப்போ யாராவது ஆர்டிஸ்ட் நடந்து போகணுன்னா நாங்கள் புக்கு வச்சுருப்போம். நான் டக்கிங் பண்ணி அப்போ அப்படி இருப்போம், புக்கு கையில் வச்சுட்டு போகும். அது பண்ணும்போது கிளாப் வச்சுருப்பேன், நான் தான் கிளாப்பு கிளாப் அடிப்பேன் அந்த படத்தில். அப்போ புக்கு அந்த கிளாப் பின்னாடி புக் வச்சுருப்பேன், அப்படி நடந்து போவேன் ஒரு சீனில். யாராவது அனுப்பிச்சிட்டே இருப்போம், ஆள் என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம போயிடணும், போய் அதை கரெக்டாக அந்த இதை ஃபில் பண்ணுறது. பதட்டம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த பதட்டம்லாம் இருந்ததா சார்? இல்லைன்னா ஒரு வேலை இருந்ததால் அந்த 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 பதட்டம்லாம் தெரியலையா? கரெக்டாக பதட்டம் கரெக்டாக அந்த டைம் ஃபில் பண்ணணும், அதை ஃபில் பண்ணால் நம்ம தெரியல பெருசாக இது பண்ணல. அப்புறம் ஒரு ஒரு டைலாக் வேறு எனக்கு வந்தது, ஒரு சாமி மாலை போட்டு எனக்கு வந்தது. அது ஒரு டைலாகாக வந்துச்சு. அது வந்து என்னென்னா, அந்த சியானா என்ன அப்படின்னு வரும்போது மாலை போட்டு சார் அப்படின்னு கேட்பேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இது அந்த இதில் சார்னு.
அப்போ என்ன சாமி சந்தேகமா, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லுவார். அந்த சாமி அந்த அந்த இதுக்கு நான் போட்டு இது பண்ணேன். அதை போட்டு அப்போ தான் அப்படின்னு சொன்னேன், இது இப்போ பாலாஜி சொன்னா, டே நீ இப்போதான்டா ஃபஸ்ட் அசிஸ்டண்டாக வந்துட்டு அதுலேயும் நடிச்சிட்டியா, சாதிச்சுட்டடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு பாராட்டினது வந்து. பெரிய காம்ப்ளிமெண்ட். ஓகே சார், அண்ட் அடுத்து அது யாருக்கும் கிடைக்காதுல்ல, அது ஈஸியாக வந்தது அப்படின்றத அதை பாராட்டணும். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, கரெக்டாக வந்துச்சு உனக்கு இருந்தது அப்படின்றத சொன்னது. ஓகே சூப்பர் சார். அண்டு உங்களுடைய ப்ரொடக்ஷன் சைடில் பற்றி கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்டார்டிங் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், போராளியாக இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள்லாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உங்களுடைய வரிசையான திரைப்படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஆர்வத்தில் ஒரு ஈடுபாடோடு பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அதை பற்றி நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இதில் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற ஒரு டேக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஸ் அப்பையும் நிறையா கற்றுக்குவோம், அவ்வளோதான். இது வந்து இதுதான் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது. ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு டைரக்டருக்கும் இருக்குமோ அதுமாதிரி ப்ரொடியூசருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான். ஒவ்வொரு நாளும் வேறு இப்படி இருக்கும், இதை இதை நம்ம இதை தவிர்த்து பண்ணலான்னப்போ வேறு ஒன்று வேறு ஒன்று. ஸோ அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம போகணும். அப்படி இது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் இன்னும் பண்ணாலும் கற்றுக்கிட்டு தான் இருப்போம் அது. நீங்கள் அதாவது ஆரம்பத்திலேயே வந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஒரு டைப் ஆஃப் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா சார் ஸ்டார்டிங் பீரியடில் சொல்கிறேன் நான்? இல்லை, நான் இவங்க ஸ்டைல் அப்படின்னு போல பாலா சார் அமித் சார்கிட்ட இருந்தேன் வரும்போது அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் எனக்கு வந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயங்கள் அந்த இது வந்திருக்கும். ஸோ அவங்க பேரை கெடுக்காம ஒரு படம் பண்ணணும், நம்ம நினச்ச மாதிரி ஒரு சினிமா, நம்ம இப்படி ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி எடுக்கணும்னு நினச்சேன், அப்படி தான் நான் பண்ணேன். ஓகே, மற்றபடி இப்போ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்லாம் நான் எதுவும் மைண்டில் வைக்கலை. புதுசாக ஒரு ஒரு பொது படம் பண்ணுறோம், இந்த படம் இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்ம ஃபஸ்ட் அண்ட் கடைசி படமாக இருக்குன்னு அப்படி நினச்சிட்டு ஒன்று பண்ணணும்னு தான் பண்ணது அந்த படம். ஃபேவரட் மூவிஸ், ஒரு ஒரு செட் ஆஃப் மூவிஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். அதில் த பெஸ்ட்டாக இந்த மூணு திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? இருந்தது எனக்கு பிடிச்சதுலேயே மூணு படம் தான் சொல்கிறீங்களா? எங்க எத்தனை வருஷம், அது கண்டிப்பாக யாருனாலையும் சொல்ல முடியாது. அதில் மூணு படம் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் அந்தந்த வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருமே தவிர அது வந்து இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கும், எத்தனை படங்கள் நமக்கு பிடிச்ச படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. பட் ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி யோசிச்ச திரைப்படங்கள்லாம் அப்படிலாம் பார்க்கறதில்ல. அந்த படம் பார்த்தோம்னா நம்ம ரசிகராக பார்த்துட்டு வந்துடும், இதை நான் இப்படி எடுப்பேன், இப்படி கவுத்தி போட்டு எடுப்பேன், இப்படி நேராக நின்று எடுப்பேன். அது நீ படம் பார்க்க போகிறது எதுக்கு, நம்ம எடுக்க போகிறோன்றது ரசிக்கிறது பார்த்து அந்த அது அவங்க படம், அந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்போது அந்த அது படமாக பார்த்துட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னா அது அது கிரியேட்டர் வேலை. நம்ம ரசிகராக பார்க்க போனால் ரசிகராக பார்த்து ரசிச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி அப்படி தான் பார்த்துட்டு வருவாங்க. ஓகே 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 சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க ஃபேவரேட்டான ஹீரோ யார், யார் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணா அப்படின்னு சொல்லி. பட் உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்பட்றது, உங்களுக்கு ஃபேவரேட்டான ஹீரோயின்ஸ்னால் யார்? இல்லை எனக்கு அப்படி யாரும் இல்லை, ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பிடிக்கும். அப்படின்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களை பிடிக்கும் அப்படி நிறைய ஹீரோயின்ஸ் எனக்கு இருக்காங்க. ஒருத்தலை காதல், ஒன் சைடு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க லைஃப்ல அந்த ஒன் சைடு லவ் இருக்கு, நடந்திருக்கலாம், எல்லாமே போலாம். பட் அது அதை பத்தி யோசிக்கும் போது நீங்க என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலி படங்கள்ல பார்க்கும் போதா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஒன் சைடு லவ் பத்தின ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும், பிடித்த நடிகை மனோரமா சொல்லிட்டாரு, சரி அது போட முடியாது, சரி ஒன் சைடுல வந்து தேடி தேடி பிடிச்சி இவருடைய ஒருதலை காதல் அப்படின்னு நீ போடுவேன், அதான் மாட்டுறேன். அது வரும்போது எனக்கு நான் சொல்றேன், நான் ஒருதலை காதல் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே இதுவோ ஓகே ஒமிட்டு போல. ஓகே, அண்ட் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் மேல எனக்கு ரொம்ப லவ் இருக்கு அப்படின்னா எதாவது எதை சொல்லுவீங்க? ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் நீங்க விவசாயம் எங்களுடைய இது.
அப்புறம் படம் பார்க்குறது தான், வேறு என்ன திருப்பி ஃப்ரீயாக இருந்தால் படம் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் தஞ்சாவூர்ல ஷூட்டிங்கும் அங்க பேஸ்கெட்பால் இது இருந்தது, ஸ்கூல்ல இருந்தது, அவங்க அப்ப போய் விளாண்டதான் நான், அதுதான் விளாண்டுருக்கேன் நான். ஸ்கூல் பண்ணி ஷூட் பண்றதா பசங்களோட அந்த டைம் தான் ஈவினிங் விளாண்டோம். ஏன்னா அது வந்து ஒரு ஆள்னா ரெண்டு ஆள் கேம் கூட கிடையாது, இத்தனை பேர் இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது குரூப் அப்படின்னும் போது இருந்தது, அதுதான் எனக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது மிஸ் பண்ண சான்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் இதை விட்டுமே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல நினைக்கிற ஏதாவது படங்கள் இருக்கா சார்? அது மிஸ் ஆயிடுச்சுன்னு இல்லை, நமக்கு இருந்தால் நமக்கு வரணும்னா வரும், இல்லாட்டினா வராது, அவ்வளோதான். அப்படி நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அது கிடைச்சாங்க, இல்லாட்டினா அது வராது. அப்படி நம்ம எடுத்துக்கணும், ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அது ஏதோ ஒரு காரணமான தான் போகுது, நமக்கு வரணும்னா அது கண்டிப்பாக எப்படி சுற்றியாலும் நமக்கு வந்துடும். அப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும் சரி, ஒரு படமாக பண்ணாலும் சரி, அது நமக்குன்னு அப்படி எழுதி வச்சுட்டா ஆண்டவன் அது வந்து நம்ம சுற்றி எப்படியாவது வந்துடும். அது இல்லை இல்லாட்டினா நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம், அது போனாலுமே நம்மளை விட்டு திருப்பி நமக்கே வந்துடும். அப்படி வந்துருச்சு எனக்கு, அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர, அது வேறு யாரும் போனோம் சரி அப்படி நம்ம போனோன்னே அது நமக்கே திருப்பி அந்த ஸ்கிரிப்ட் வந்துடும். அப்படி தான் இருந்துக்கே தவிர, எதுவும் நம்ம மிஸ் பண்ணுறதா அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணவும் தேவையில்லை, அது அப்படி தான் நான் இது வந்து வந்திருக்கோம். இது வேறு ஒன்றும் நான் மிஸ் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணல. டைரக்ஷனாக ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுன்னு பேர் கூட சூர்யா சார் சொல்லியிருந்தாரு, ஓகே. ஸோ அவரே ஆக்சுவலி சொன்ன, அதாவது ரொம்ப ரசித்து சொன்னார், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அதை நாங்கள் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு. அது பண்ண முடியல அந்த டைம், ஏன்னா அது பெரிய பட்ஜெட், பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்டாக இருந்தது அது அந்த டைம். ஸோ அதனால் அது பண்ண முடியல, அது அதுதான் இருந்தது, அது பண்ணியிருக்கலாம் அப்போ பண்ணியிருக்கலான்ற ஒரு விஷயம், அதுக்காக தான் காத்திருந்தோம். அப்படி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்ற விஷயம் தான், அது எப்படியும் பண்ணுவோம், அது எந்த எப்படி இருந்தாலும் அது பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தான் இருக்குது, அது எப்போ வேணால் பண்ணலாம் அந்த ஸ்கிரிப்ட், அது கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால் அந்த இதுவும் இல்லை, எப்படியே பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதனால் பண்ணிடுவோன்ற விஷயம் இருக்குது. அப்படி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, அண்டு முக்கியமான ஒரு ரெண்டு சீனோட மேக்கிங் பற்றி கேட்கணுன்ற ஒரு ஆசை. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சுப்ரமணியபுரமோட ஓப்பனிங் ஷாட்டும் எண்டிங் ஷாட்டும், ஏன்னா அந்த லாங் ட்ராக்கிங் ஷாட் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதில் நிறைய வந்து அந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்க, அதாவது குட்டி குட்டி டீட்டெயிலிங்லாம் வச்சுருப்பீங்க. அந்த நல்வரவுலேருந்து அந்த சித்தங்கடையில் வந்து அவர் நின்று ஒரு பார்த்துட்டு போகிறதுலேருந்து, அண்டு ரெண்டு பசங்க வந்து இருந்தால் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, இந்த மாதிரி ஒரு அந்த டீட்டெயிலிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அது அப்பயும் சரி, அது இன்ட்ரோ இப்படி போற மாதிரி வரும், அதே மாதிரி முடியும் போது அவர் இப்படி வெளியே வந்து அந்த சிங்கிள் ஷாட் மாதிரி வரும். சோ இந்த இத பிளான் பண்ணது வந்து இந்த ஓபனிங் எண்டிங் இந்த அளவு வந்து கிரிப்பிங்கா இருக்கணும் அப்படினு சொல்லி எப்ப எழுதுனது அது? அது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஓபனிங்கே அதுதான் ஆரம்பிச்சது. ஸ்கிரிப்டே வந்து எழுதும்போது சிங்கிள் ஷாட் தான் அது வந்து, ஏன்னா ஏன் அப்படி எழுதணும்னா அப்பதான் 1918 காமிக்கிறோம் கோப்டோனே, அப்ப ஃபுல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணிருப்போம். ஆமா, 80s கான அந்த அவர் நடந்து போகும்போது எல்லாத்தையும் நியூஸ் போவோம். நேரு வந்து அது வந்து சரோஜ் நாராயண சுவாமி அவங்களோட நியூஸ் வந்து ஒரு இதுக்கிட்ட வச்சுருப்போம் அந்த இதில் கேட்குற மாதிரி. ஸோ அப்போ சலூன் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் அப்போ தான் இருப்போம், சுப்பிரமணியபுரம் ஸ்ட்ரீட்டை காமிக்க போகிறோம். இப்போ கஞ்சா கருப்பு இதில் நடந்து வந்தால் தான் அதை காமிக்க முடியும், சித்தன்கடை வரைக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து அதை வச்சது, ஒரே ஷாட்டில் அது வச்சது. அதே மாதிரி வந்து அவர் க்ளோசிங் ஷாட்டும் வந்து அப்படி தான் எண்டு, அது கொண்டுட்டு போகும்போது அந்த எண்டு அப்படி இருக்கணுன்ற அந்த விஷயத்தில் தான் வச்சோம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது அது ரெண்டாவது நாள் தான் எடுத்தோம், ஃபஸ்ட்டு பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் அந்த டைம்குள்ளே எடுக்கணும். ஒரு 3:40 4:00 ஆயிடுச்சு, 4:35 ஆயிடுச்சு அதை எடுக்கும்போது, அந்த மானிட்டர் பண்ணி எல்லாமே டேக் பண்ணி, ஏன்னா நாங்கள் நடிக்கணும், திருப்பி வந்து ஓகேன்னு சொல்லி ஓடி வந்து இங்கே வந்து பார்க்கணும், பார்த்துட்டு திருப்பி போகிறதுக்கு மறுபடியும் இன்னொரு டேக்னா அது டைம் ஆகும். ஸோ திருப்பி போகணும், நான் அந்த ரத்தத்தோடு இருக்கணும், இங்கே வந்து ரோட்டில் வந்து ரோட்டுக்கிட்ட வந்து தான் பார்க்க முடியும், அவங்கள அங்கே கொண்டு வர முடியாது, வந்து பார்க்கணும், திருப்பி ஓடி போய் அங்கே போய் நின்று மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கணுன்ற விஷயம். அது 5 மணி ஆனவனே என்ன ஆயிடுதுன்னா, எல்லாம் ஓகே ஷார்ட் அப்படி பார்க்குறோம், அவங்க அப்படியே ரொம்ப சன் செட் ஆகும் இல்லை, மேலே இருந்த சன் செட் ஆகும்போது இங்கே வந்து ஒன்று, அவங்க அந்த கார்கிட்ட வரும்போது ஸ்டெடி கேமோட அது வந்து ஷேடோ விழுந்துருச்சு, உடனே ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி எடுக்கவும் முடியாது. திருப்பி பண்ணுறனால அதே டைம் எடுத்து அந்த நிமிஷத்துக்குள்ள செகண்ட் டே தான் அதை எடுத்து ஷூட் பண்ணி ஓகே பண்ணது. ரொம்ப அப்போ வந்து ஃபிலிம் வேறு, நான் ப்ரொடியூசர்னால அது வந்து ஓகே வந்தது, அது வந்து
ஃபிலிம்னால அத்தனை அடி ஏற்கனவே இருந்துச்சு. அப்படி அப்படி தான் நாங்கள் அதை பண்ணோம். பட் அந்த டைம் வந்து அந்த சுப்ரமணியபுரம் ரிலீஸ் டைமில் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. அதை அந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி ஒரு ராவாக ரியலிஸ்டிக்காக ஒரு ரவுடிசம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த டைமுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு நேம் வந்து என்றைக்குமே வந்து அது தக்க வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு அப்படியே வந்து கான்டெஸ்டாக எடுத்துக்கிட்டா சம்போ சிவ சம்போ, அது என்றைக்குமே ஒரு இது. அந்த டைமில் வந்து அந்த சாங்கு அந்த மியூசிக் போகணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் யார் சார் எடுத்தது? கரெக்டாக அந்த சம்போ சிவ சம்போன்னு போகணும் அப்படின்றது இல்லை. சம்போ சிவ சம்போ சாங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதை கேட்டோன்னே எங்களுக்கே அது அவ்வளோ இதாக இருந்தது. அப்படின்னும்போது ஜகடம் 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 அதை வந்து உடனே கதிர் நான் அவர் எனக்கு வாங்கிட்டு வந்து நானும் கதிரும் சகோதரன் காமிச்சார். இது காமிச்சோன்னே இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அது ஆக்சுவலாக அவர் பண்ணது வந்து ஒரு திருவிழா சாங்காக தான் அது பண்ணது. ஆடுங்கடாம அந்த அந்த திருவிழா சாங் பண்ணது இது பயங்கரம் இருந்தோடனே இல்லை இது திருவிழா சாங்க்கு வேணாம் அப்படின்னு அப்போ சகோ முடிவு பண்ணார். கதை சொன்னால் ஆமாம் அது கரெக்டாக இருக்கும், பயங்கர பவராக இருக்கும்போது இது இன்ட்ரோல் பிளாக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றி ஷூட் பண்ணும்போதே அது அதை போட்டு தான் ஷூட் பண்ணுது. அப்படி வரும்போதும் அந்த இதில் போட்டு நாகராவில் அதை போட்டு அப்படி தான் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணும்போதே அப்படி இருந்தது நமக்கே அது வெறி வந்துடும். நிஜமாக அடிக்கிறதா சிக்கிரமெல்லாம் அடிக்கிறது ஏன்னா எழுத்தாப்பு நின்னாலும் அடிச்சு விட்டுருவோம் அந்த பாட்டை போட்டீங்கனாலே அப்படி ஆயிடும். அப்படி ஒரு வைப் இருக்கு. படம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு இருந்து அவ்வளவுதான் இது பண்ணாங்க. ஓகே தேங்க்யூ சார் இத்தனை விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஃபைனலி ராஜவம்சம் பற்றி பேசும்போது எப்பவுமே வந்து ஒரு டாக் வந்து ஜென்ரலாக இருக்கு என்னன்னா சசிகுமார் சார்னாலே ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலும் கூட அப்படியே கான்டெஸ்டாக யோசிச்சா ஏன் வந்து இவர் இப்போதைக்கு இந்த ஃபேமிலி ஃபிலிம்ஸ்ல வந்து லைனாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிப்ளை என்ன? அந்த படங்கள்லாம் வந்து அப்பயே வந்திருந்தா கரெக்டாக மாறி மாறி வந்திருக்கும் வந்திருக்கும். இப்போ என்னென்னா அந்த லாக்டவுனு இதெல்லாம் வரும்போது அடுத்தடுத்து வரும்போது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு வருது. அதாவது ஃபேமிலின்றது உறவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் அதிலெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது யாராலும் எங்கெங்கேயோ இருக்காங்க வேலையின் காரணமாக இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு உறவுகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதுதான் நம்மளை பல இதை மீட்டு கொண்டு வரும்ன்றதுக்காக ஃபேமிலி சப்ஜெக்ட். ஓகே அண்ட் ட்ரெய்லரில் பார்த்த ஒரு முக்கியமான டைலாக் என்ன அப்படின்னா டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம இதை என்விரான்மெண்ட்டை வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதே டெக்னாலஜியை வச்சு ஏன் இதை வந்து அட்வான்டேஜாக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு டைலாக். பட் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்றது ட்ரெய்லரில் காட்டல. படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் படத்தை வந்து போய் மெசேஜ் ஒன்று அது இங்கே என்கிட்ட கேட்டேன்னா கேட்டு எல்லாம் வாங்கிட்டு கதையை கேட்டு போயிருவோம் சார். இல்ல சார் பாரு பார்த்து என்ஜாய் பண்ணு இருக்குன்றது பதிவு பண்றது அப்படி ஒண்ணு இருக்குன்றத நீங்களும் பாருங்க அவ்வளவுதான். அண்ட் முக்கியமா ரொம்ப கேட்சியா இருந்தது வந்து தம்பி ராமையா சாரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு போட்டி நடந்தா யோகி பாபு சார் ஹேர் ஸ்டைலுக்கு இல்ல அவ என்னோட தாய் மாமா எனக்கு கல்யாணம் ஆனதான் முடிய வெட்டுவேன் இருப்பார் ஒரு அப்படி ஒரு சபதம் போட்டு இருக்கிற அது. ஸோ நல்லா இருந்தது யோகி பாபு சார் தம்பி ராமையா சார் இவங்கெல்லாம் கூட்டமாக மனோபரா சார் இப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தோட இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ராதாரவி சார் அவங்களெல்லாம் அவ்வளோ அவங்க ராதாரவினெல்லாம் ரொம்ப ஸ்பாட்டில் அவர் பயங்கர நல்ல நம்ம சொல்லல அவர் நல்ல ஆர்டிஸ்ட்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க பர்ஃபார்மர் பிச்சிருவார். ஸோ அவரோட நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ இதாக பிடிச்சிது. இப்போ வரைக்கும் அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதும் அவர் எனக்கு பேசுகிறதும் இந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார். ஃபைனலி வந்து ராஜவம்சம் பற்றி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் நிறைவாக வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா தியேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து ஃபேமிலியோட ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான படம் கலகலப்பாக இருக்கும். இந்த படம் இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குடும்பத்துக்கான படம், குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி நன்றி சார். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நன்றி சார். தேங்க்யூ.